ஒரு அண்ணனே அப்பாவாக இருக்கிறதும் ஒரு அண்ணியே அம்மாவாக இருக்கிறதும் இந்த காலத்தில் நடக்கிறது ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த அதிசயத்தை நான் நேரில் பார்த்தேன். எங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இன்னொரு பக்கம் இதுக்கப்புறமா அவங்க இன்னொரு வீட்டில் போய், ஏன்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ நானாக இருக்கட்டும், எங்கள் அக்கா ஒரு தங்கச்சியாக இருக்கட்டும், நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு. ஏன்னா அப்போது இருக்கிற வச்சு நாங்கள் வாழ்ந்து வந்துட்டோம். ஆனால் இந்த தங்கச்சி பிறந்து வளர்ந்ததுலேருந்தே ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்ததுனால இதுக்கு கஷ்டம்னா என்னென்னே தெரியாத அளவுக்கு நாங்கள் அப்படி பார்த்துட்டதுனால இதுக்கப்புறமா அங்கே போயிட்டு அவங்க இதே சந்தோஷத்தோடு இதே நிம்மதியோடு அங்கே இருக்கணுங்கிறது தான் என்னோடய வேண்டுதல் ஆசை. அது நிச்சயமாக அந்த கடவுள் அது மாதிரியான வாய்ப்பை இப்போ கொடுத்துருக்காரு, இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு நம்புகிறேன். தங்கச்சி அங்கே போய் நல்லா சந்தோஷமாக வாழணும்னு கடவுள்கிட்ட நான் எப்போவுமே வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அந்த என் தங்கச்சியோட மனசுக்கு எங்களுடைய வேண்டுதலுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்புகிறோம். என்ன இதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, அது இழப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் என்னென்ன ஒரு இதுன்னா எங்கள் கூடவே இருந்துட்டு இப்போ அங்கே போய் இருக்கிறாங்க என் தங்கச்சி இங்கே. அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஓரளவு பக்கத்தில் போயிட்டு பார்க்குற நினச்ச உடனே பார்க்குற மாதிரி ஒரு இடமா தான் நான் தங்கச்சி பார்க்கணுன்னு சொல்லி முடிஞ்ச வரையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மதுரையில் கொடுக்குறோம், மதுரையும் ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை. இப்போ ஒரு அழுத்த அழுத்தினோம்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் போய் பார்த்துடலாம் தங்கச்சியை. ஆமாம், அது ஒன்று தான் சரி, இது இவ்வளோ தூரத்தில் இருக்கேங்கிறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பக்கமாக ஒரு இதாக இருக்கே தவிர, மற்றபடி அவங்க வீட்டு பக்கமே கூட ரொம்ப அன்பானவங்க. மாப்பிள்ளை வீட்டு பக்கமும் ரொம்ப அவங்கள உண்மையிலேயே சொல்லி ஆகணும். அவங்களும் ஒரு அவங்க பொண்ணை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இதுக்கப்புறம் அப்படி தான் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு எங்கள் பொண்ணும் அங்கே போய் நல்லா இது பண்ணிகிட்ருப்பாங்க. எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை உடனே உடனே வந்து அது செஞ்சிடும். அது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. நிச்சயமாக மற்றபடி ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு நாளுக்காக தானே நாம் எதிர்பார்த்தோம், காத்திருந்தோம் அப்படிங்கிறதுல. உறவுகள்லாம் வந்திருக்காங்க, எல்லோருடைய ஆசீர்வாதமும் அதுக்கு நிச்சயமாக இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் அதுக்கு இருக்கணும். உங்களுடைய இதை பார்க்குற உங்களுடைய ஆசீர்வாதமும் அது இருக்கணும். ரொம்ப நன்றி தங்கச்சி, 100 ஆண்டு காலம் வாழணும்னு நீங்களும் வாழ்த்துங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு விசேஷம். ஆக்சுவலாக எமோஷ்னலாக பேச சொன்னீங்க, ஆனால் பேசும்போது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. சாரி. எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க இல்லை, 3 பிள்ளைங்க தான். பிரியா தான் எங்களோட ஃபஸ்ட்டு பிள்ளை. நாங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்போம், அதோடய கல்யாணத்தை பெரிய திருவிழா மாதிரி நடத்தணும், பெரிய திருவிழா மாதிரி நடத்தணும்னு. ஆக்சுவலாக கோவிட் வந்தப்போ கூட எங்களுக்கு ஒரு சின்ன பயம், ஆகா கோவிட் வந்துருச்சே, எப்படி கல்யாணத்தை வந்து பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம்னு தெரில அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஆக்சுவலாக அந்த பிள்ளை வந்து ரொம்ப குட்டி பிள்ளை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து இந்த ஒரு சட்டப்பாவடெல்லாம் போட்டால் நிறைய பேர் என் பொண்ணான்னு கூட கேட்பாங்க. இப்போ நானாக இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து ஒரு அக்கா பிரியா இல்லாமல் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களா இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லோரும் ஓரளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட சூழலில் இருந்து இன்றைக்கி ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த பிள்ளையை மட்டும் நாங்கள் வீட்டிலே வந்து ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாம் கம்ஃபர்டபுளாகவே வளர்த்துட்டோம். அதனால் போகிற இடமும் அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கணும், பிள்ளை எந்த வகையிலையும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு. இந்த ஒரு பர்த்டேலேருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. 6-7 மாதம் அப்படி ஒரு இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படியே தேடிட்டே இருந்தோம். இதில் என்னென்ன, 23 கல்யாணம் முடிவானோடனே இவர், இன்னொரு அக்கா, இன்னொரு தங்கச்சி, எங்கள் 2 நாத்தனார், அவங்க எல்லோரும் புதுக்கோட்டையிலே கட்டி கொடுத்தவங்க. அதான் எல்லோரும் இங்கே இருக்காங்க. பிரியா மட்டும் இவ்வளோ தூரம் கொடுக்குறோமே அப்படின்ட்டு அப்பறம் கூட தினமும் எங்கள் 2 நாத்தனாரும் ஃபோன் பண்ணுவாங்க, என்னம்மா பண்ணுற, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு. ஆனால் நான் வந்து அழுகவே இல்லை, அந்த பிள்ளைகிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை, நான் அவனே மிஸ் பண்ணுறாப்பெல்லாம் சொல்லலை. ஏன்னா எனக்கு அப்பா அழுக வரல. ஆனால் நாங்கள் தான் எந்த நேரமும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூடவே இருப்போம், சேர்ந்து சுற்றிட்டு ஜாலியாக பேசிட்டு. நாங்கள் 2 பேரும் ஒரு நாத்தனார் மாதிரி நாங்கள் 2 பேரும் எப்போவுமே இருந்ததில்லை, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். சில நேரம் அந்த பிள்ளைக்கு அம்மாவாக இருந்திருக்கேன்,
ஒரு ஒரு மாதிரி அது அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், பிரியா வந்து என் பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மாவாக இருந்திருக்கு. இது பிரியாவுக்கு எப்போ கல்யாணம் முடிவாச்சோ அப்போருந்து பார்க்குறவங்க எல்லோரும் சொன்னது, நர்த்தனா என்னோடய பொண்ணு பேர் நர்த்தனா, நர்த்தனா எப்படி தூங்க போகுதுன்னு தெரியல, நர்த்தனா எப்படி சாப்பிட போகுதுன்னு தெரியல, நர்த்தனா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்னு தான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா எங்களுக்கு இது. எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். ஒரு கார்னாலும் இப்படி இப்படி இந்த மாதிரி கார் வாங்கணும், பாத்திரம் வாங்கினா இந்த மாதிரி வாங்கணும், கட்டில் வாங்கினா இப்படி வாங்கணும், டைனிங் டேபிள் வாங்கினா இப்படி வாங்கணும், ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லி எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ எங்களுக்கு என்ன ஒரே ஒரு இது, புள்ள வந்து இங்கே இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு, அங்கேயும் போய் சந்தோஷமாக இருக்கணும். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ பிரியா பார்க்கமான எனக்கு தெரியல, பார்த்துச்சுன்னா அதுக்கு நேர்லேயும் சொன்னது இந்த வீடியோ மூலமாகவும் சொல்கிறது, நீ வந்து எவ்வளோ சூப்பர் பிள்ளையாக இருந்த, நீ எவ்வளோ சமத்துங்கிறது நீ இங்கே இருந்ததை வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க, நீ அங்கே போய் எவ்வளோ சாமர்த்தியமா நல்ல பிள்ளையா அன்போட யாராவது எதாவது சொன்னாலும் கூட அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு எப்போவுமே சிரிச்சுட்டு பாசிட்டிவாக ஜாலியாக இருக்கியோ அதை வச்சு தான் அகா பிள்ளையை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா நீ அப்பா அம்மா வளர்த்த பிள்ளைங்கிறத விட அண்ணி அண்ணன் வளர்த்த பிள்ளை என்றைக்கா இருந்தாலும் அந்த வீட்டில், அது இல்லாமல் மூத்த மருமக வேறு அந்த வீட்டில் எப்போவுமே என் மருமகனாக அது அதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகாலட்சுமியாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி நீ எப்போவும் இருக்கணும், நம்ம குடும்பத்தோட பேரையும் காப்பாற்றணும், அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நீ நல்லா வச்சுக்கணும், அவங்களும் உன்னை சூப்பராக பார்த்துக்குவாங்க. அதே போல் மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளை வீடு பற்றி சொல்லணுன்னா பாரதி தம்பி ரொம்ப நல்ல பையன். எனக்கு அந்த தம்பிகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்க அம்மா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ ஒபே பண்ணுவார், ரொம்ப நான் பார்த்துருக்கேன், அவர் கவனிச்சிருக்கேன். அவங்க அம்மா என்ன சொன்னார், அப்பா அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்கே வர்றாங்கன்னு கேளுன்னு சொன்னால் உடனே ஃபோன் பண்ணுவார். ஒரு ரொம்ப ஒரு ப்ளே பாய் மாதிரிலாம் இருக்க மாட்டார், ரொம்ப லவ் பண்ணுறாரு பிரியாவை, அது ஒரு பக்கம். இருந்தாலுமே கூட அவ்வளோ பொறுப்பாக, இன்றைக்கி கல்யாணம் அவருக்கு தான் இருந்தாலும் அவர் தான் முன்னாடி இருந்தாங்க, எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. ஸோ நாங்கள் எப்படி இங்கே எல்லோரும் ஒரு அன்பாக எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரி ஒரு குடும்பம் எங்களுக்கும் கிடச்சது ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எங்கள் இந்த கல்யாணம் எங்கள் வீட்டில் வந்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய விழா, நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி நடந்திருக்கு. இதுக்கப்புறமே கூட என் பையன் கல்யாணமோ என் பொண்ணு கல்யாணமோ தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க பேசுகிறத கேட்கும்போது மனசு ரேசாக உருகிற மாதிரி இருக்கலைங்க, கண்ணில் லைட்டாக ஈர கசிதான் தட்டுப்படுதான். நான் ஷூட் பண்ணும்போதும் எனக்கு லைட்டாக டச் ஆச்சுங்க, கண்ணில் ஈர கசிஞ்சு எனக்கு. சந்திரன் அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா, அண்ணா வந்து எனக்கு அண்ணா தான் எனக்கு அப்பா. சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தது படிக்க வச்சது எல்லாமே அண்ணா தான். அண்ணா இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு பின்னாடி இத்தனை டிகிரி கோல்டு மெடல்லாம் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அண்ணாவை தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். என்னோடய சூப்பர் ஹீரோ, என்னோடய கைடு, குரு, ஆசான் எல்லாமே அண்ணா தான். அண்ணா இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஃபேமிலி இவ்வளோ பெரிய ஃபேமிலியாக வந்திருக்குமான்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி அண்ணியும் ஃபுல் சப்போர்ட்டு. அண்ணி வந்து எனக்கு அண்ணின்னு நான் இது வரைக்கும் அவங்கள கூப்பிட மாட்டேன், ஏன்னா நாங்கள் அண்ணியும் கூப்பிட்டாலே எங்கள் ரெண்டு பேருக்கு போய் சண்டைன்னு இருக்கோம். சண்டை வந்தால் மட்டும்தான் நாங்கள் அண்ணி, அவங்க வந்து என்னை பிரியான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா வாயா போயான்னு கூப்பிடுவாங்க, பிரியாமான்னு கூப்பிடுவாங்க. நான் அவங்கள வந்து லட்சுமின்னு தான் கூப்பிடுவேன். அது நிறைய பேர் எல்லோரும் வந்திருக்கும் போது அது அப்படி பழகிடும். அப்பவும் கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்ன பேர் சொல்லி கூப்பிட்ற, என்ன பேர் சொல்லி கூப்பிட்றேன்னு. ஆனால் அதுக்கும் கூட அண்ணி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ எப்படி கூப்பிடணுமோ அப்படியே கூப்பிடு அப்படின்ட்டு. நானும் அவங்கள அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணுவோம், எல்லாமே பேசுவோம், நிறைய பேசிகிட்டே இருப்போம். என்ன சொல்கிறது, அவங்களே எனக்கு அம்மா தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி என்னை இப்படி ஒரு ஆளாக ஆக்கியிருக்காங்க, நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்கே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். நான் கவின் ராஜாவை ஒரு 1 இயர்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், நான் தான் வளர்க்குறேன் அவங்க ரெண்டு பேரையுமே. நர்த்தனாஸ்ரீயை 3 மாதம் குழந்தையிலேருந்து நான் வளர்க்குறேன். இதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஒரு நாள் கூட அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததில்லை. நர்த்தனாஸ்ரீ எப்போவுமே என் கூட தான் தூங்குவாங்க, என் கூட தான் வெளியில் வருவாங்க. ரெண்டு பேருமே என்னை பிரியான்னு தான் கூப்பிடுவாங்க, யாரும் அத்தன் கூப்பிட மாட்டாங்க.
அத்தைன்னு கூப்பிட்டா அது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லிகிட்டு இருப்பான். அதே மாதிரி நான் அர்த்தனாவும் பிரியான் தான் கூப்பிடும், எல்லா விஷயங்களும் சொல்லும். ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மாப்பிள்ளையை பற்றி சொல்லணும்னா அவங்க பாரதி. அப்புறம் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களோட லவ் கேர் ரொம்ப நிறைய லவ் கொடுப்பாங்க, நிறைய சப்போர்ட்டாகவும் எனக்கு பேசுவாங்க. இது வரைக்கும் இந்த 1 மந்த் ஆகுது, இது வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட நான் ஹர்ட் ஆகிற மாதிரி அவங்க பேசினதும் இல்லை, அவங்க ஃபேஸில் கூட அப்படி காமிச்சதும் இல்லை. ஸோ இதே மாதிரி லைஃப் எண்ட் வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.